ஜெயம் ரவி நடிப்பில் 2005 வெளியான திரைப்படம் தாஸ் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார். இந்த படத்தை பாபு யோகேஸ்வரன் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படம் சுமாரான வெற்றியை பெற்றது. ஆனால் தாஸ் படத்தில் இடம்பெற்ற காமெடி காட்சிகளும் பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. குறிப்பிட வேண்டிய ஒன்று, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அமைந்த ஒவ்வொரு பாடல்களும் இன்று பலருக்கும் ஃபேவரட். அந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்தவர்தான் ரேணுகா மேனன். மலையாள நடிகையான ரேணுகா தமிழில் பிப்ரவரி 14 என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு தாஸ் படம் வெளியானது. தாஸ் படத்திற்கு பிறகு ரேணுகாவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆனால் அடுத்தடுத்ததாக ரேணுகா மேனன் மற்றும் ஆர்யா ஆகியோர் நடிப்பில் வெளியான கலாபக்காதலின் திரைப்படம் சரியாக போகாததால் அவருடைய மார்க்கெட் குறைய ஆரம்பித்தது. அதன் பிறகு அவர் நடித்த மதன் என்ற திரைப்படம் தற்போது வரை வெளியாகவில்லை. இதனால் சினிமாவை விட்டு விலகிய ரேணுகா மேனன் சுராஜ் என்பவரை 2006 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். நீண்ட நாட்களாக இவரை பற்றி எந்த தகவலும் வெளிவராத நிலையில் தற்போது தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுடன் புகைப்படம் வெளியிட்டுள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள் தாஸ் படத்தில் நடித்த நடிகையாய்து அப்படியே இருக்காங்களே என ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர்.